வணக்கம் உலக தமிழ் மக்கள் அனைவரையும் டாக்டர் பிரபாகரன் டிவி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மிக முக்கியம். என்னன்னா, பயிற்சியின் சிகிச்சையின் முக்கியத்துவம். ஸோ என்னுடைய பயிற்சியின் சிகிச்சையும் முக்கியத்துவம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறேன். நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் பேர் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ட்ரீட்மெண்ட்டும் ட்ரெயினிங்கும் அழகாக எடுத்துக்கிறீங்க. உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் போய் இது சேரணும். இது சேரணும்னா அவங்களுக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது, அதை புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நல்லா பொறுமையாக பேசுகிறேன், வழக்கமாக ஸ்பீடாக பேசுவேன். இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் புரிய வைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனதின் ஆற்றல் நிறைய வெளியில் வரணும்னா அதற்கு நிறைய பயிற்சியும் சிகிச்சையும் தேவை. பயிற்சி அற்ற மனது 10 ரூபா சம்பாதிக்குதுன்னா அதே மனது பயிற்சி நிறைய கொடுத்தா 1000 ரூபா சம்பாதிக்கும். அதே மனதுக்கு பயிற்சி நிறைய கொடுத்தா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கும், 1 கோடி சம்பாதிக்கும். பயிற்சி எந்த அளவுக்கு உள்ளே போயின்னுருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய தரம் அதிகமாகி அதனுடைய பொருள் ஈட்டும் வெற்றி ஈட்டும் சக்தி அதிகரிக்கும். ஸோ நீங்கள் பயிற்சி எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போவே கொடுக்கறது. 40 வயசில் ட்ரைனிங் எடுக்கிறவர் அவர் லாபம் அடைகிறாருன்னா அதே பயிற்சியை ஒரு 10 வயசு குழந்தையிலேருந்து கொடுக்க ஆரம்பித்தா சூப்பரில்ல. இப்போது பயிற்சி எடுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? அது கூட அந்த பயிற்சி எடுத்த மனதுடைய தன்மையே நம்மளை சறுக்கி விடுறது. மனதுடைய தன்மையே நம்மளை சறுக்கி விடும், திருப்பி தள்ளி விடும். நம்ம வேலை என்னன்னா திரும்ப நம்ம உஷாராக எழுந்து திறமையாக வாழ்கிறது. இதுதான் வாழ்க்கையேங்க. என்ன கேட்டிங்கன்னா, மனது நம்மளை கீழே தள்ளினே இருக்கும், நம்ம உஷாராக எழுந்து ஆழமாக நம்ம காலை பதிய வச்சு வெற்றியை நோக்கி பயணிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் 1 வருஷம் பயிற்சி எடுத்தாலும் திரும்ப 1 வருஷத்துக்குள்ளே பயிற்சி எடுத்துக்கினே கூடும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் கீழே விழுந்துருவீங்க இல்லையா? அப்போ திருப்பி நீங்கள் தாக்கு பிடிக்கணும்னா அது இந்த பயிற்சியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நின்றுடலாம். சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பயிற்சி எடுக்கிறவங்க 2 வகையான மக்கள் வராங்க. ஒன்று சுமாராக சாதித்தவங்க, இன்னொன்று வெற்றியை செம்மையாக ருசித்தவங்க. இதில் பெரிய வித்தியாசம் நல்லா கவனிங்களேன். வெற்றியை நல்லா ருசித்தவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப பயிற்சி எடுத்துக்கினே வராங்க. வருஷம் வந்து எடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 8 வாட்டி 10 வாட்டி எடுக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பணக்காரவங்களாக இருக்கிறவங்க, ஏற்கனவே நிறைய சாதித்தவங்க, ஏற்கனவே பயிற்சியை எடுத்தவங்க திரும்ப வந்துட்டுருக்காங்க. அப்போது அவங்களுக்கு இந்த பயிற்சியுடைய முக்கியத்துவமும் மகத்துவமும் அழகாக ஆழமாக புரிஞ்சிடுச்சு. அதனால் திரும்ப வந்து எடுக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறிட்டாங்கன்னா அவங்க அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க. அது வந்து மனிதனுக்கே இயற்கையாக இருக்கிற அந்த சூழ்நிலைக்கணும், சொல்ல மாட்டாங்க. எங்கே அடுத்தவங்க நல்லா ஆயிடுவாங்கன்ற எண்ணம்லாம் வரும். இப்போது சாதாரணமாகறவனுக்கு இந்த விஷயம் போய் சேராது. முதல்ல சாதாரணமாகற முன்னேறணுன்னா ஒரு ஏற்கனவே சாதிச்சவனோ பணக்காரனோ நீங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கணும், அவங்க மனசில் இடம் பிடிக்கணும். அப்போ தான் அவன் உண்மையான ரகசியம் சொல்லி கொடுப்பான் உங்களுக்கு. சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போது பயிற்சியுடைய முக்கியத்துவம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் உலகத்தில் பெரிய பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கோடி கோடியாக பணத்தை கொட்டுறாங்க பயிற்சிக்கு. நிறைய கம்பெனிஸில் போய் நான் பயிற்சி கொடுக்குறேன், வாழ்க்கையில் எப்படி சக்தியை வளர்த்துக்கணும், ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும், திறமையை வளர்த்துக்கணும்னு கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க கம்பெனிஸ். ஏன் செலவு பண்ணுறாங்க? தன்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ், ஊழியர்கள் ஓரளவுக்கு அவங்க வேலை அவுட்புட் கொடுக்குறாங்க, வேலை செய்கிறாங்க. அதுவே அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு பயிற்சி கொடுத்துட்டா இன்னும் நிறைய அவங்க வேலை செய்வாங்க. அப்போ இன்னும் நிறைய லாபம் கம்பெனிக்கு. அதனால தான் எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், இன்டர்னல் ட்ரைனிங் கம்பெனிக்குள்ளே ட்ரைனிங் கொடுப்பாங்க, வெளியிலேருந்து ஆளுங்களை வர வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ நிறைய எம்ப்ளாயீஸ் ஊழியர்களுக்கு நிறைய அவங்க மனோசக்தியை ஏற்றுறாங்க. அதன் மூலமாக வேலை நிறைய நடக்குது, லாபம் நிறைய நடக்குது, கரெக்டா? அப்போது பயிற்சியில் உங்களுக்கு சக்தி இல்லைன்னா ஏன் அவங்க அவ்வளோ கோடி கோடியாக செலவு பண்ண போகிறாங்க? இது வெற்றி அடைஞ்சவங்க. இன்னொரு பாமர மக்கள்,
வெற்றி அடையாதவங்க, வெற்றியாக என்னன்னு தெரியாதவங்க, கதை கதை என்னன்னு கத்தரா முக்கியமான கதை. இவங்கெல்லாம் வெற்றி அடையலையா? சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா நீங்கள்லாம்? எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களா ஜெயிக்கணும்னு? நடக்கவே மாட்டேன்தா? என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம காலங்காலமாக நம்ம அப்பா தாத்தா காலத்துலேருந்து போடா, எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாதுரா அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து இன்னும் புது தியரிட்ட நம்ம கொண்டு வரீங்க. அதெல்லாம் விதிப்படி தாண்டா வாழ்க்கை நடக்கும். இது ஒரு தியரி. வேறு மாதிரி ஒரு தியரிதான் தெரியுமா, லக் இருந்தால் நடக்கும். அதெல்லாம் லக் இருக்கணும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஸோ நடக்கும்ன்றதை நம்புறதை விட நடக்காதுன்றதை பெருசாக நம்பி வாழ்ந்துட்டீங்க, இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அதுவானா கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணேன், தயார் பண்ண பயிற்சி எடுத்த மனதுடைய வெற்றி மிக மிக ஆக்கப்பூர்வமாக இருக்கும் கற்றுக் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்ட தொட்டு உங்களுக்கு பயிற்சியுடைய முக்கியத்துவம், மகத்துவம், அதனுடைய ஆற்றல்லாம் உங்களுக்கு என்னென்னு புரியவே மாட்டேன். நானும் இவ்வளோ புரிய வச்சுட்டேன். அதனால தான் அதுக்கும் தனியாக வீடியோ போட்டு பொறுமையாக கற்றுலாம் முடிவு பண்ணியிருக்கேன். எல்லா மக்களும் பயிற்சி முக்கியம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கும் வச்சுங்களேன், பயிற்சி எடுத்து பாருங்கள், 10,000 சம்பாதிப்பீங்க, கட்டாயம் சம்பாதிப்பீங்க. தொடர்ந்து பயிற்சி எடுக்கலாம், 1,00,000, 1,00,000 சம்பாதிப்பீங்க கட்டாயம். தொடர் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, வாழ்க்கையில் சாதிக்கணும்னா இந்த 3 விஷயம் இருக்கணுங்க. இந்த 3 விஷயம் இல்லாத யாருமே நீங்கள் சாதிக்க முடியாது. 1, ஆழ்மன இயக்க நுணுக்கமும் பிரபஞ்சத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகிற நுணுக்கமும் தெரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை உலகத்துலையும் பார்த்தா ஒரு 10 பேர் தான் கொடுக்குறோம். என்ன மாதிரி ஒரு 10 பேர் தான், மற்றவங்களாம் கொடுக்கவே மாட்டாங்க. மற்றவங்க என்னென்ன தெரியாது, அவங்க சும்மா அவங்க பாட்டு உடனே இருப்பாங்க, அவ்வளோதான். ஆழ்மன இயக்க சூட்சமும் பிரபஞ்ச தொடர்பு சூட்சமும் தெரியணும். இது தெரியாதும் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். நீங்கள் வேலை செய்கிறதுல ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், திறமையும் நுணுக்கமும் வியூகமும் நல்லா தெரியணும். இதுக்கான தனி ட்ரைனிங் இருக்குது. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் எவ்வளோ பண்ணாலும் கர்மா தடுக்கும். அந்த கர்மாவை விளக்குற மாதிரி ஹீலிங்கும் பிளெஸ்ஸிங்கும் ஞானிங்க கிட்டேருந்து கிடைக்கணும். அதை நீங்கள் வாங்கணும். ஸோ நீங்கள் ஞானிகள் கிட்ட இருந்து, ஆற்றல் மிகுந்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் இந்த பிளெஸ்ஸிங்ஸும் நீங்கள் சேர்ந்து வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விளக்கு அடைந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வரும். ஸோ இது மூணும் கிடைக்கிற இடம் இங்கே என்கிட்ட ரொம்ப தரமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் என் கூட பழகினவங்களும் என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் நான் செய்வேன். எப்படின்னா மக்கள் நல்லா இருக்கிறது, மக்கள் நிம்மதியாக இருக்கிறது, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நபர்கள் கிட்ட நீங்கள் பண்ணும்போது இன்னும் பெரிய ஆக்கப்பூர்வம் வெற்றி. அதாவது இதே மாதிரி பயிற்சி கொடுக்கறதுலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி செய்வாங்கன்னா அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மக்களை உண்மையிலே விரும்புகிறவங்க, மக்களுக்காக வாழணும், நல்லா வாழணும்னு சந்தோஷமாக நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஆழ்மன சக்தி நிறைய இருக்குது, இறைவன் சக்தி நிறைய இருக்குது, அவங்களால ஹீலிங் பண்ண முடியும். அந்த மாதிரி நபர்கிட்ட சிகிச்சை எடுக்கும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயிற்சியுடைய மகத்துவம் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பயிற்சி எடுத்துனே இருக்கணும், நீங்களும் சரி, உங்கள் குழந்தைங்களும் சரி. பல தலைப்பில் பயிற்சி கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 200 தலைப்பு இருக்குது. இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் .com ஒரு வெப்சைட் இருக்கு, எனது அதில் பார்த்தீங்கன்னா 200 தலைப்பில் பண்ணிகிட்டு இருக்கேன். 200 தலைப்பு ஃபுல்லாக எடுக்கலனால நீங்கள் ஆழமான பயிற்சி கட்டாயம் எடுத்தாகணும். பணக்காரர் ஆகிறதுக்கான பயிற்சி கட்டாயம் எடுத்தாகணும். கணவன் மனைவியுடைய பயிற்சி கட்டாயம் எடுத்தாகணும். வாழ்க்கையில் வியாபாரம் எப்படி பண்ணால் கோட்டி சொன்னாலும் வியாபாரத்துலலாம் செம்ம நிகழ்ச்சி நான் பண்ணிட்டுருக்கேன், ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், அதுக்கான பயிற்சி கட்டாயம் எடுத்தாகணும். ஸோ இந்த 4 பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ நிம்மதி இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாம் டைரியில் எடுத்துக்கங்க, டைரியில் எழுதிக்கங்க. ஒவ்வொரு வருஷமும் பயிற்சி எடுக்கிறீங்களே, ஒவ்வொரு வருஷம் கழிச்சு இப்போ எவ்வளோ பணங்குது, இப்போ எவ்வளோ உங்களுக்கு நிம்மதி இருக்குது, இப்போ எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் எழுதுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வளர்றீங்கன்னு. ரிக்ஷா ஓட்டுற இளைஞர், ஒரு யாசகம் பண்ணுற இளைஞர் கூட பயிற்சியால் கோட்டி சொன்னால் மாற்ற முடியும். பயிற்சியின் சக்தி அந்த அளவுக்கு மகத்தானது. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நிறைய இருக்குதுடா. பயிற்சியோட சிகிச்சையும் அவசியம். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராகும். சிகிச்சை ரொம்ப நல்லது. சிகிச்சை வந்து நீங்கள் வரும்போது உங்களுக்காக தனியாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறேன், அது ரொம்ப ரொம்ப நல்லது. பயிற்சி
தனியாக வர முடியாதவங்க, அந்தளவுக்கு வசதி இல்லாதவங்க எல்லாரும் உட்காந்துருக்கும் போது கூட சேர்ந்து எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய மனப்பிரச்சனை இருக்குன்னா சிகிச்சையும் கூட எடுத்தால் தான் அவங்களுக்கு விடிவு காலம் வரும். ரொம்ப அழகாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக கற்றுக் கொடுத்துட்டேன். நிறைய பேர் என்னோடய வீடியோஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள், டாக்டர் நீங்கள் ரொம்ப செம்மையாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா மக்களுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள்லாம் அவ்வளோ ஆழமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் இருக்கும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. இது பெரிய விஷயம் இல்லை. அந்த கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, டாக்டர் நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க எனக்கு புரியவில்லை, நீங்களாம் அமெரிக்காவில் போயிருந்தீங்கன்னா பயங்கரமாக சம்பாதிச்சிடலாமே, பயங்கரமாக நீங்கள் சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு இருக்கும். எடுத்து பாருங்கள் வீடியோஸில். அப்போ அது எனக்கு தெரியாதா? கட்டாயம் தெரியும். ஆனால் என்னுடைய மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து அட்டன் பண்ணினே இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்னுடைய குறிக்கோள் பணமோ புகழோ கிடையாது. என்னுடைய குறிக்கோள்லாம் மக்கள் ரொம்ப நல்லா சாதிச்சு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். இதான் என்னுடைய குறிக்கோள். என்னுடைய உயர்ந்த பெரிய குறிக்கோள் ஒன்று இருக்குது, உங்களை எல்லாரையும் ஞானியாக மாற்றிடுறது. அதை அடுத்த குறிக்கோள் வச்சுருக்கேன், பெருசாக ஆரம்பிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் ஞானம் வேணுமோ அவங்கள எளிதாக ஞானியாக்கிடுவேன். உலகம் ஃபுல்லாக ஞானியாக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு ஞானம் பண்ணாமல் வரும், யோகா கற்று கற்றுக் கொடுத்து உட்காந்துட்டுருக்காங்க. ஈஸியாக அவங்கள ஞானியாக்கிடுவேன், அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் நடக்க போகுது கட்டாயம். ஆனால் ஏன் அமெரிக்கா போக மாட்டேன், ஏன் ஃபாரினில் போய் செட்டில் ஆக மாட்டேன்னா பணம் புகழ்லாம் வேஸ்ட்டு. நான் ஞானி, நான் ஞானினா பகழ் பணம் மேலேயும் புகழ் மேலேயும் எனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா அதுவே ஞானத்துக்கு அறிகுறி கிடையாது, பெரிய இது கிடையாது. ஸோ இப்போ நான் இப்போ நிகழ்ச்சி நடத்துறதெல்லாம் உங்களுக்கு ஃபீஸ்லாம் வாங்குறதுக்கு காரணமே நான் நிறைய டிவி ப்ரோக்ராம் பண்ணுறேன், அங்கே லட்சக்கணக்கில் பணம் கட்டணும். டிவி ப்ரோக்ராம்லாம் இல்லாமல் டிவி ப்ரோக்ராம் பண்ண விட மாட்டாங்க, இதுவே நிறைய பேர் ஷாக் ஆவாங்க. இன்னும் டாக்டர் உங்ககிட்ட பணம் வாங்குறாங்களா டிவி சேனல்லாம்? மக்கள் டிவி என்ன மக்கள் நினச்சிக்கிறாங்க, டிவி ப்ரோக்ராம் ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு சேனலும் ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க, அவங்கெல்லாம் ஃப்ரீயாக பண்ணால் உங்களுக்கெல்லாம் இலவசமாக சிகிச்சை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஒவ்வொரு டிவி சேனலுக்கும் லட்சக்கணக்கில் நான் கொடுக்க வேண்டிய தொட்டு தான், நீங்கள் கொடுக்குற ஃபீஸை வச்சு நான் சாப்பிடாம உங்களுக்காக டிவி நிகழ்ச்சிகளும் நேரடி நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக நிறைய செஞ்சு உங்களை காப்பாற்றுற வேலையிலேயே உட்காந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம், பணமோ புகழோ சுத்தமாக வேஸ்ட்டு, மக்களை ரொம்ப நல்லா வச்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப சந்தோஷன்ற இலக்கணை வச்ச தொட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய மக்களை நல்லா ஆக்கணும் முதல்ல, அப்புறம்தான் வெளிநாட்டு மக்கள்னு வச்சுட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மக்களை, தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மக்களை சூப்பராகணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய வச்சுருக்கேன். காரணம் காரியம் இல்லாமல் இறைவன் என்னை தமிழ்நாட்டில் படைச்சிருக்க மாட்டார். ஸோ அது உங்களுக்கெல்லாம் பெரிய லக்கு, பெரிய புண்ணியம். தமிழ் பேசுகிற ஒருத்தர் உங்களுக்கு இவ்வளோ அக்கறையோடு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற சக்தியை வச்சுருக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த சக்தியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கின்னு பயங்கரமாக சாதிச்சிடுங்க, எல்லாம் பெரிய வெற்றி அடைங்க. கட்டாயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பயிற்சியும் சிகிச்சையும் இல்லாமல் உங்களால் முன்னேறவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, யூடியூப் பார்த்துக்கினே தான் முன்னேறலாம்னு நினைக்கிறீங்க, இது பெரிய தப்பு. நான் பேசுகிற யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் பேச யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, யூடியூப் பார்த்து நீங்கள் முன்னேற முடியுமா? கட்டாயம் முடியாது. மன மாற்றத்துக்கான சக்தியை கொடுக்கணும். மன மாற்றத்துக்கான ஆழ்மன தொடர்பும் பிரபஞ்ச சூழ்ச்சமும் நான் இங்கே வீடியோவில் கற்றுக் கொடுப்பேன், கத்தே கொடுக்க மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து என் கூட வேலை செய்யணும். நீங்கள் ரொம்ப பயபக்தியாக அதை கற்றுக்கணும்னு ஆர்வத்தில் வரணும். அந்த காலத்தில் ஒரு சின்ன யோகா கற்றுக் கொடுக்கணுன்னாவே நீ ஒழுக்கமாக இருக்கிறியா, உண்மையிலே கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறியா, உழைக்க ரெடியாக இருக்கிறியா, அதெல்லாம் உன்னை பரிசோதித்து அப்புறம்தான் ரகசியம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மற்ற யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைக்ஸ் ஓடணுன்றதுக்காகவும் வியூஸ் ஓடுறதுக்காகவும் கண்டவனான்னு அடுத்தவங்க பேசுறதெல்லாம் காப்பி வச்சு பேசிட்டு போயினே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது எங்ககிட்ட. ரொம்ப தரமான விஷயங்கள் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் உங்களுக்கு என்னுடைய யூடியூப்ல இருக்கவே இருக்காது. மேலக்க பேசுறது மட்டும்தான் இருக்கும், நேரடி பயிற்சியிலையும் சிகிச்சையிலும் தான் பெரிய பெரிய ரகசியமெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சுக்கலாம். ஸோ என்னுடைய ஆர்வமெல்லாம் லைக்ஸோ கமெண்ட்ஸோ இல்லாத பேர் என்ன வியூஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அடிக்டட் பீப்புளுக்கும் அதுக்கெல்லாம் பயங்கரவங்களுக்கு தான் அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ என்னுடைய நோக்கமெல்லாம் மக்களை ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆக்கணும். அப்போது அது உங்களுக்கு ஃபுல்லாக பயிற்சியில் கொடுக்குற மாதிரி வச்சுட்டுருக்கேன். பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். டிவிடிஸ் கிட்டத்தட்ட 60 டிவிடி போட்டிருக்கேன். எல்லோரும் மாதம் ஒரு டிவிடி வாங்குங்க, ஒரு டிவிடியை வாங்கி போட்டு போட்டு பயிற்சி போ. குடும்பமாக பாருங்கள், குடும்பமாக பாருங்கள், குழந்தைங்களை இப்போ தந்து கற்றுக் கொடுங்க.
ஏன்னா எதிர்காலம் வாழ்க்கை ஃபுல்லாக கெட்டு போக போகுது, நாடே நாசமாக போகுது. அப்போ இனிமேல்ட்டு வரவங்கெல்லாம் தான் மனதை யார் பத்திரமாக பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கும். அது உங்களுக்கு இந்த டிவிடியில் பயிற்சியில் கிடைக்கும். ஸோ டிவிடி பார்க்கறது முக்கியம், பயிற்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியம், சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாதம் மாதம் ஒரு டிவிடி, நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, அதை சாப்பிட்றீங்க குடும்பமாக, அதில் வர ஒரு செலவில் ஒரு டிவிடி கிடச்சிடும். அந்த டிவிடியை குடும்பம் ஃபுல்லாக செலவு பண்ணுறீங்க, அந்த பில்லில் குடும்பம் ஃபுல்லாக ஒரு டிவிடி வாங்கி அதை ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னா குடும்பம் ஃபுல்லாக மைண்டை மாற்றிக்கன்னா நீங்கள் டெய்லி பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் மைண்ட்லேருந்து, சரியா? ஸோ வெற்றியாளர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புரியும். தோல்வியாளர் யார் வரணும் உண்மையிலே பயிற்சிக்கு? ஏழைங்க, பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, பணம் இல்லாதவங்க, அவங்க தானே வரணும். வரவங்கெல்லாம் பணக்காரன் திரும்ப திரும்ப வரான், யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் இனிமேல்ட்டு எல்லா பயிற்சியும் எப்பப்பெல்லாம் என் பயிற்சி வருதோ அப்பெல்லாம் வந்து 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 அட்டென்ட் பண்ணும். ஒரு வருஷத்துலேயே நீங்கள் பெரிய மாறுதலை பார்க்கலாம். வருஷம் வருஷம் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன, உங்கள் தலையெழுத்தையே மாற்றிக்கலாம், உங்கள் பரம்பரையை செட்டில் பண்ணிடலாம், சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாக்டர் பிரபாகரன்ஸ் லேட்டஸ்ட் டிவிடிஸ், உன் விதி உன் கையில், கடினமாக உழைத்தால் தோற்று விடுவீர்கள், பள்ளியில் முதல் மாணவனாக வருவதற்கு 20 ரகசியங்கள், உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை இதுதான் உண்மை, சக்தியற்ற மக்களிடையே சக்தி வாய்ந்த குழந்தையை வளர்ப்பது எப்படி, கணவன் மனைவி உறவு சிறக்க 12 ரகசியங்கள், பணக்காரராக ஆவதற்கு 10 ரகசியங்கள், கடன் தொல்லையிலிருந்து எளிதாக வெளிவருவது எப்படி, இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம், ஆழ்மனதை இயக்கி அபார வெற்றி பெற மாபெரும் ரகசியம், எந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் எளிதாக வெளிவரலாம், நான் என்ன பைத்தியமா, வெற்றியின் ரகசியங்கள், சர்க்கரை நோயாளியா, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆகிய டிவிடிக்களை வாங்கி பயனடைவீர். ஸ்கூல், காலேஜஸ், கிளப்ஸ், கார்ப்பரேட்ஸ் டு கண்டக்ட் லைவ் ப்ரோக்ராம்ஸ் இன் யுவர் பிளேஸ், டாக்டர் பிரபாகரன் மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக், நியூ நம்பர் 35, லோகநாதன் காலனி, மயிலாப்பூர், சென்னை 4, செல் 9840097530, வெப்சைட் மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக்.com. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்திங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ முக்கியமான தகவல் கொடுக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், சரி, உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம், உங்களுடைய குவஸ்டின்ஸ் கேட்கலாம், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஓடுது, விடை தெரியாமல் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்னுடைய வீடியோ வேணுமோ அதையும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் புடைச்சிக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கப்புறமா அந்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப தரமாக இருந்துச்சுன்னா, எந்த கமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதை எல்லா கமெண்ட்ஸும் நான் படிப்பேன், கட்டாயம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு லேட்டாகவும் கட்டாயம் படிப்பேன். அதில் என்ன கமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கோ அதுக்கு உங்களுக்கு 5-star மார்க்லாம் நான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் கமெண்ட்டு அதை உங்களுக்கு பின் பண்ணுவேன். பின் பண்ணுவோன்னா உங்கள் கமெண்ட்டு முதல்ல அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணும்போது மக்களோட ஒப்பீனியனும் சேர்ந்து பார்க்கும்போது வீடியோஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப தன்னம்பிக்கையாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்கள் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள், ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன், இதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. அது முக்கியம், உங்கள் மொபைலில் இருக்க எல்லா நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள திருப்பியும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் ஈஸியாக பரவிடும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிசு கிசு பண்ணுறதோ, ஒரு மீம் வீடியோஸாக இருக்குதோ, இல்லை ஒருத்தரை பற்றி ஒரு ஹாட்டாக பேசுகிறாங்கன்னா, இல்லை சினிமா செய்திகள், இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பரவிடும். ஒரு நல்ல விஷயங்கள், ஒழுக்கமான விஷயங்கள், சாதிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பரவாது. அதனால தான் கொஞ்சம் பேர் மட்டும் நல்லா இருக்கிறாங்க, நிறைய பேர் தோத்துன்னு இருக்காங்க வாழ்க்கையில். ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் நிறைய பரப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தான். என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். எல்லாமே என்னுடைய சொந்த கண்டுபிடிப்புகள். மக்கள் அதை யூஸ் பண்ணால் ரொம்ப அளவில் பெரிய ஆளாக, இல்லை மக்கள் மேலே பெரிய அக்கறை இருக்க மாதிரியே இருக்கும். எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழணும் ஆசைப்படுற ஒரு நபர் நான். என்ன மாதிரியே யாரெல்லாம் அதே மாதிரி என்ன வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் என் கூட சேரலாம். நிறைய சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறேன், ஃப்ரீ நிகழ்ச்சிகள் பண்ண போகிறேன், கிராமம் கிராமமாக பண்ண போகிறேன். ஸோ இதில் நீங்களும் வாலண்டியர் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வாலண்டியர் பண்ண ஆசையாக இருக்கோ, ஐ வாண்ட் டு பி எ வாலண்டியர்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எப்போ என்னோடய வேலை தேவைப்படுதோ அப்போ உங்களை நான் இணைச்சிப்பேன். ஸோ என்ன பண்ணுங்கள்,
அது மட்டும் கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா என்னுடைய நிகழ்ச்சியில் உங்கள் ஊரில் ஏற்பாடு பண்ணுங்கள், கிளப்ஸு, ஆர்கனைசேஷன்ஸு, உங்கள் மகனோ மகளோ படிக்கிற ஸ்கூல்ஸு, காலேஜஸ்லாம் என்னுடைய நிகழ்ச்சியில் நிறைய ஏற்பாடு பண்ணுங்கள். எனக்கு மக்களுக்கு உதவணும், மக்கள் சந்தோஷமாக வாழணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எண்ணம் உள்ளவங்கள எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க எல்லாருமே என் கூட கை சேர்த்துக்கங்க. எப்படி நான் நிகழ்ச்சியெலாம் ஃப்ரீயாக்கி எல்லாருக்கும் அமைச்சுட்டு இருக்கணும், நீங்களும் உங்கள் உழைப்பை ஃப்ரீயாக கொடுங்க. நீங்கள் உழைப்பை ஃப்ரீயாக கொடுக்குறது விதவிதமாக கொடுக்கலாம், நிறைய நிகழ்ச்சி இந்த ஏற்பாடு பண்ணலாம், இல்லை உங்களுக்கு டொனேஷன்ஸ் கொடுக்கலாம், உங்களுக்கு வேற என்ன பண்ணலாம், நீங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம், டொனேஷன்ஸ் கொடுக்கலாம், மற்றும் நிறைய பேருக்கு இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். நீங்கள் உங்கள் ஊரில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி விதவிதமாக நான் கொடுத்த ஐடியாஸ் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய வேறு ஐடியாஸ் வரலாம். இந்த மூலமாக மக்களுக்கு இன்னும் நல்ல நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், லேப்டாப் நல்லா வாழ வைக்கணும்னா அந்த ஐடியாஸ் கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியாஸ் கூட ரொம்ப வெல்கம் தான். ஸோ யாரெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சு மக்கள் எல்லாம் ஜெயிக்கணும் ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் நல்ல மனசு உடையவங்க, அவங்கள மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மனநிலைப்பில் நீங்கள் எல்லாருமே வாழுங்க. நான் உங்களுக்காக தான் வீடியோஸ் கொடுத்துனே இருக்கேன், குறைஞ்சது வாரத்துக்கு 3 வீடியோஸ் கொடுத்துக்கினே இருப்பேன். அந்த வீடியோஸை வச்சு நீங்கள் சூப்பராக வாழலாம். அது மட்டும் இல்லாமல் நாத்திகம் 9 மணிக்கு கூடி சீக்கிரம் லைவில் வரப்போகிறேன். ஸோ அந்த 9 to 9:30 நீங்கள் லைவாகவும் என்னை பார்த்து சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கலாம். சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாபாய். டாக்டர் பிரபாகர், ஆன்மீக குரு, ஞான யோகி, மனநல நிபுணர், ஆழ்மன சிகிச்சை வல்லுநர், கணவன் மனைவி சிகிச்சை நிபுணர், வெற்றி பயிற்சியாளர், எழுச்சி பேச்சாளர்.